كنا الله يرحمه ويسامحه. تامي ما كنا منو الحمد لله، الحمد لله وحده، السلام على من لا نبي بعده، آله وصحبه أجمعين. أما بعد، سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب الرحيم مالك يوم الدين. وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة ميلان سهودر غلاء வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி பிறந்த இந்த மாதத்திலே உலகத்துக்கு வெளிச்சம் வந்த இந்த உலகத்துக்கு ரஹமத்து வந்த இந்த மாதத்திலே உலகத்துக்கு நூர் வழியான இந்த மாதத்திலே இந்த உலகத்துக்கு இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அன்னவர்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கூட்டம் நபி பிறந்த மாதத்திலே அந்த தினத்தை கொண்டாடுவது பிதஅத், நபி சஹாபாக்கள் ஒரு முறை என்று கூறுகிறார்கள். ஆங்காங்கே பயான்களையும் செய்கின்றார்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் மீலாத் நபி விழா பிதஅத் என்று ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் நபி பிறந்த மாதத்திலே எங்கள் நபி பிறந்த இந்த தினத்தை கொண்டாட உடுப்புகளையும் எடுத்து இதை ஒரு பெருநாள் தினமாக ஆக்குகின்றார்கள். இன்னொரு கூட்டம் சகோதரர்களே, நபி பிறந்த தினத்தை முன்னிட்டு நிகழ்வுகளை செய்வது பித்யாத் கூடாது என்று பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் அது இல்லை. நாங்கள் நபி பிறந்த மாதத்திலே நபி அவர்களை பற்றி பேசுகின்றோம், நபி அவர்களை பற்றி கதைக்குகின்றோம். இதை ஒரு மனிதன் பித்அத் என்று சொன்னால் மார்க்கத்துடைய தெளிவு போதாததனால்
அல்லது வெவ்வேறு லாபத்தை மையமாக கொண்டு பேசுகின்றார்கள் என்று முஹர்ரம் வந்தால் ஆசுராவுடைய தாசுராவுடைய கர்பலாவுடைய யுத்தத்தை பற்றி பேசுகின்றோம். நோன்பு வந்தால் நோன்புட சிறப்பை பற்றி பேசிக்கொண்டு போகு. பத்து தினம் வந்தால் பத்ரி யுத்தத்தை பற்றி பேசுகின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்திலே நபியை பற்றி புகழ்ந்தும் நபியை பற்றி ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பேசிக்கொள்வதை அதை செய்யக்கூடாது என்று சொல்லுவது மார்க்கமுள்ளவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நபி பிறந்த இந்த மாதத்திலே நபியை பற்றி பேசாமல் வேற யாரை பற்றி பேசுவது சகோதரர்களே? எங்கள் நபி இந்த உலகத்துக்கு அறுக்குடையாக வந்த நபி, இவர்களை பற்றி பேசாமல் கதைக்காமல் அவர் பிறந்த தினத்திலே அதை ஞாபகப்படுத்தாமல் வேற யாரை ஞாபகப்படுத்துவது சகோதரர்களே? இன்னா பேசுகின்றவர்கள் நபி பிறந்த தினத்தை பற்றி கொண்டாடுவதோ பேசுவதோ பித்அத் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை ஞாபகத்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள். அவர் மரணித்த தினம் இவர் மரணித்த தினம் என்று நோட் சாட்சி புரியாணி கொடுத்து கத்தம் மோதி ஃபாத்தியா ஓதுகின்றார்கள். அவர்களை பற்றி கொண்டாடுவதும் பேசுவதும் தப்பு என்று எந்த நெற்றிலையும் அந்த மௌடியமார் பேசவில்லை. நபியை பற்றி பேச வரும்போதுதான் இது பித்அத் என்றோ இது கூடாது என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஏன் தான் பேசுகின்றார்களோ தெரியாது. வெவ்வேறு லாபம் இருக்கலாமோ தெரியாது. மார்க்கத்தில் நபி பிறந்த மாதத்தில் நபியை பற்றி பேசாமல் வேற யாரை பற்றி பேசுவது சகோதரர்களே? நபி பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்றால் ஹாப்பி பர்த்டே டூ என்று கொண்டாடுவதா நாங்கள் செய்கின்றோம்? யாராவது கேக் வெட்டி நபிக்கு அவ்வாறு மடத்தனத்தை செய்கின்றார்களா? அது நபி என்ன எங்கள் பிள்ளைகளுக்கே செய்ய போறாண்டு நாங்கள் பயன் செய்கின்றோம்? நபி பிறந்த மாதத்திலே ஆங்காங்கே பந்தல்களை போட்டு மேடைகளை போட்டு விழாக்களை போட்டு ஒரு சந்தர்ப்பமா மக்களை ஒன்று கூடுவதற்கு தலையங்கத்தை போட்டு மக்களை அழைத்தால் இது மார்க்கம் இல்லை, இது இல்லை, இது நபி செய்யல, சஹாபாக்கள் செய்யல. சகோதரர்களே, பெரிய இளவர்களே, நாங்கள் யாரும் நபி பிறந்த தினத்தில நாட்களில நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடவில்லை சகோதரர்களே. நாங்கள் யாரும் வந்து எல்லாரும் கூடி ஹாப்பி பர்த்டே முஹம்மத் என்று யாரும் நாங்கள் சொல்லவில்லை சார்களே. அது சின்ன பிள்ளைக்கும் தெரியும் அப்படி செய்யக்கூடாது என்று. நாங்கள் நபி பிறந்த மாதத்தில் நபியுடைய பண்பெண்ண, நபியுடைய பொறப்பெண்ண, வளப்பெண்ண, நபி யார், நபியை பற்றி மக்கள் வழங்க வேண்டும் என்றதுக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துகின்றோம். இது முடிய ரபி லப்பல் முடிந்து விட்டால் அடுத்த மாதம் அடுத்த நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறோம். ஹஜ்ஜு வந்தால் ஹஜ்ஜை பற்றி பேசுகின்றோம். குர்வான் இறங்கின மாதம் வந்தால் குர்வான் இறங்கினத்தை பற்றி பேசுகின்றோம். எல்லாம் நபியுடைய சுன்னாக்களை மாறி மாறி இந்த உம்மத்துக்கு புகட்டுகின்றோம். இம்முறையை இத்திட்டத்தை யாராவது பித்அத் என்று சொல்லுவதென்றால் அல்லாஹு ஆலம் அவருடைய இல்முடைய குறைவு விளங்குகின்றது சகோதரர்களே. ஆகையினால் நாங்கள் ஒவ்வொருவரும் நபி பிறந்த மாதத்திலே எங்கள் வாய்களிலால் நபியுடைய தோற்றம், நபியுடைய வளர்ப்பு, நபியுடைய வாலிபம், நபியுடைய சிறுபிராயம் எங்கெங்கெல்லாம் பேச முடியுமோ பேசுங்கள். புகழ்ந்து படிக்க முடியுமானவர்கள் புகழ்ந்து படியுங்கள். நபி அவர்கள் காலத்திலையும் கூட நேருக்கு நேரா நபியை புகழ்ந்த சஹாபாக்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவித்தது அதிசயல் புகாரியிலே முஸ்லிமிலே பெறவில்லையா சகோதரர்களே?
நபிக்கு முன்னால் பைத்து படித்தார்களே, நபி ஹிஜ்ரத் போகும்போது பைத்து படித்தார்களே, மஸ்ஜிதுல் குபாவில் வைத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா படித்த நேரத்தில் பொன்னாட போத்தினார்களே, பாராட்டினார்களே. ஏ, என்னை பற்றி புகழ வேண்டாம், அங்கே இதெல்லாம் சிறுக்கண்டு. நபி சொன்ன எங்கேயாவது வார்த்தைகள் இருக்கின்றனவா? எல்லை மீறி புகழ வேண்டாம் என்று சொன்னார்கள். எல்லை மீறி யாரையும் புகழ இயலாது. இன்று எல்லை மீறி கொஞ்சம் பேரை கடவுள் என்று சொல்லுகின்றார்களே, இவர்களைப் போல நீங்கள் எந்த விஷயத்திலும் எல்லை மீற வேண்டாம் என்று சொன்னார்கள். புகழ்ந்து படிப்பதை விட சொல்ல சொல்லை. ஏய், சாப்பிடுங்கப்பா, ஓவரா சாப்பிடாங்க என்றா சாப்பிட போடான்னு அர்த்தமா சகோதரர்களே? இது சிறார்களுக்கும் விளங்கும் அல்லவா? ஆக சகோதரர்களே, மௌலூத் என்ற பெயரில் நபியை பற்றி புகழ்ந்து படித்தால் புகழலாம், சொல்லலாம், செயலை காட்டலாம், எல்லாமே சுண்ணாவதானே. ஆக சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் கால தொட்டும் கால அவர்கள் அப்படி பேசினால்தான் அவர்களுடைய வண்டி ஓடும். ஆக நாம வண்டி ஓடினாலும் மூடாட்டியும் உயிர் வரைக்கும் நபிக்காக வேண்டி நபியை சுண்ணாவே ஹயாத்தாக்க வாழ வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய பயான் எங்கள் ஹபீபுல்லா, எங்கள் நேசர் காத்தமுல் அன்பியா, அகிலத்தின் அருக்குடையாக அனுப்பப்பட்ட இறுதி நபி, இறுதி ரசூல், லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். செய்யிதுல் முர்சலீன், முர்சலீன்களுக்கு தலைவரானவர்கள், எல்லா நபிமார்களுக்கும் ஒருமித்து தொழுவித்தவர். சுபஹானல்லாஹ், எப்படி தலன்! இறுதி நபியானவர், அதுக்கு பின்னால வாராக்களுக்கு தான் தொழுவிக்க முடியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாக்களை வைத்து தொழுவித்தார்கள். இது சம்பவம் பொய் என்று யாரும் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நபி அவர்கள், சாதாரண ஒரு மனிதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நபி அவர்கள் இன்னமா ஆனா பஷரும், நான் ஒரு மனுஷன் தான் அப்பா என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பெருமிதம். அப்படித்தான் நாங்களும் எங்களுக்கு இல்லப்பா, உங்களை போல சாதாரணமான நாமளும் சொல்லுவோம், தாழ்த்துபவன் தான் உயர்த்தப்படுவான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நபிக்கு மரங்கள் சலாம் சொல்ல சொன்னது இல்லை என்று சொல்ல இயலுமா? கற்கள் எல்லாம் சலாம் சொன்னது இல்லை என்று முடியுமா? புகாரியை கிழிக்க முடியுமா போதும்? ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, உத்தம நபி, உயிரிலும் மேன்மையான நபி, எப்படிப்பட்ட நபி? உலகத்தில் 50 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு புல் ஒன்று கிடைச்சிக்கு ஒரு ஆள். அந்த புள்ளையே விட நபியை நேசிக்காத வரைக்கும் ஒருவன் மூமின் லிஸ்டுக்குள்ள வர முடியாது. சுபஹான், 50 வருஷம் பிறகு கிடைச்ச பிள்ளையோட எவ்வளவு பாசம் ஆயிப்பாரு! அதை விட நபியும் பாசம். பாசம் என்றா என்ன? நபியுடைய காதல் நம்முடைய உள்ளத்துல வந்தா காதலிக்கிறவனை பார்ப்போம். அடிக்கடி பேசுவான், இரவெல்லாம் பேசுவான், பகலெல்லாம் பேசுவான். அந்த வீட்டை பார்த்து கொண்டிருப்பான் காதலியர் வீட்டை. அமுர்ரு அல தயாரி தயாரி லைலா, நான் லைலாவின் ஊருக்கு சென்றால்
நான் சுவரெல்லாம் முத்தமிடுவேன். ஏனென்றால் சுவரில பாசம் அல்ல, லைலாட சுவரே என்று முத்தமிடுவேன் என்று ஒரு கவிஞர் படிக்கிறார். அதான் காதல் என்கிறது. யாரையாவது காதலித்தமெண்டா, பாப்பாவை காதலிக்கலாம், உம்மாவை காதலிக்கலாம், தாத்தாவை காதலிக்கலாம், மனைவியை காதலிக்கலாம், சொந்த பிள்ளைகளை காதலிக்கலாம், அவர்களை பற்றி அடிக்கடி பேசணும், அதுதான் காதல். வருஷத்துக்கு ஒருக்கா ஹலோ சுகமா என்கிறது காதல் இல்லையே சகோதரர்களே. அடிக்கடி பேசணும், அடிக்கடி நினைக்கணும், உண்ணும் போதும் உறங்கும் போதும் குடிக்கும் போதும் தின்னும் போதும், அதுதானே காதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், லா யுஃமினு அஹதுக்கும், உங்களை ஒருத்தர் விசுவாசியாக ஆக முடியாது, ஹத்தா யகூன ஹவாவு, அவருடைய முழு ஆத்மாவும் அவருடைய முழு நஃப்ஸும் என்னை துயராக விரைக்கும் அவர் மூமினாக முடியாது. என்னை முழு வாழ்க்கையிலும் கொண்டு வந்தால்தான் அவர் என்னை நேசித்தவர், விசுவாசம் கொண்டவராக ஆக முடியும் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். வருஷத்துக்கு ஒருக்க இப்படி பயம் பண்றதல்ல, எனிடைம் நபியை நினைக்க வேண்டும். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அனைத்து பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகள், மக்கள்கள் அனைத்தையும் விட என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், என்னில் அன்பு பெற வேண்டும், எனக்காக வேண்டி என் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி வாழ வேண்டும். அப்போதுதான் நீங்கள் விசுவாசிகள், மூமின்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெறுமனே ஒரு முக்காட்டையும் ஒரு தொப்பியையும் போட்ட விசுவாசி அல்ல, நபி வழி நம் வழியாக மாற வேண்டும். யாரே ஒரு கிரிக்கெட் தலைவன் முடி வெட்டினா இவரும் வெட்டுறார். அது என்ன? அந்த கிரிக்கெட்டுடைய நேசம். யாராவது ஒரு நடிகன் இந்த ஷோப் தான் பாவிக்கிறாரா, அவர்கள் அனைவரும் ரசிகர்மார் எல்லாம் அந்த ஷோப் தான் பாவிப்பார்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதை அந்த நடிகர்மாருக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்து எடுக்கிற, ஏன் எல்லாரும் அதை வாங்குவாங்க. அப்ப நாம நபியை நேசிச்சோம்டா, நபி யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படி முகம் வாக்கு, எப்படி தாஜ்மஹாலை கண்டதில்லை ரசிக்கவில்லையா நாங்கள், அதனுடைய சிறப்பை செல்லும் போது பார்க்கணுமே என்று ஒரு எண்ணம் பாரலையா சகோதரர்களே. யாரையாவது பத்தி பேசும்போது இந்த மனுஷனை காணலை என்று ஒரு ஒரு கவலை வருது அல்லவா. இதே போல எங்களை நபி எப்படிப்பட்ட அழகு, நபியில வடிவு, நபியில சொப்பம், அவருடைய தோற்றம் என்ன என்கிறத ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் விளங்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் மதிக்க வேண்டும், உசிரை விட மதிக்க வேண்டும், தண்ட உயிரை விட நபீர உடையம் பெருசாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் நமக்கு உண்டா. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனை ஜனாதிபதிகள் வந்தாலும் அவர்களுடைய ஓரிரு சிறப்புகளை பற்றி சொல்லுவார்கள், தோற்றத்தை பற்றி சொல்லுவார்கள். இந்த உலகத்திலேயே முழுசாக வர்ணித்து முழுசாக ரசித்து ருசித்து அப்படியே முன்னுக்கு முன்னால் அந்த உருவத்தை கொண்டு வாழ அளவுக்கு அறிவிக்கப்பட்ட ரிவாயத்துக்கள் இந்த உலகத்தில் நபிட உடம்பை மாத்திரம்தான் சார். எப்படி ரசித்திருக்கிறார் இந்த ரசனை கொண்டவர்கள் தான் அலி ரலியல்லாஹு அன், அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, உம்மு மஅபத ரலியல்லாஹு அன்ஹா,
ஜாபிர் பின் சம்ரா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நபியை ரசித்து ருசித்து 1500 வருஷத்துக்கு அப்புறம் எங்க கையில தந்திக்கிறார். இவர்தான் நபி. சுபஹானல்லாஹ். எப்படி ரசித்து பேசுவாங்கண்டா? சுபஹானல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா, நான் ஒரு நாள் நபியை சந்திக்க வந்தேன். அழகாக கேளுங்க சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய நபியை பத்தி பேசுறோம், மத்த சோழி வேலையெல்லாம் விட்டு ரசனையுடன் கேளுங்கள். என்ன பேசப்படுறது? நான் பேசப்படுபவர் யார்? உலகத்தின் ஒளி, ரஹ்மத்துல் ஆலமீன், சையீதுல் அன்பியா, சையீதுல் முர்சலீனுடைய வார்த்தைகள். எப்படி ரசிக்க வேண்டும்? ஆடையிலுமா அசையிலுமா சொல்லப்படுபவர் யார்? சுப்ஹானல்லாஹ். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் நபியின் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன், எனக்கு சந்தை பார்க்கணும் போல வந்துச்சு. திடீரென்று 14ஆம் இரவு சந்திரனையும் பார்த்தேன், பௌர்ணமி சந்திரன், பூரண சந்திரன் சொல்வோமே, முழு வட்டு தெரியுமே, அந்த சந்திரனையும் பார்த்தேன், நபியை இந்த முகத்தையும் பார்த்தேன். வல்லாஹி சொல்கிறேன், சுபஹானல்லாஹ் அவர் சொல்றாரு, எனக்கு இந்தி என்னிடத்தில் சந்திரன் என்ன சந்திரன், நபியின் அழகு சந்திரனை விட அழகு. சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார்களே, நம்மட நபியை நினைச்சு படுங்க, யோசிச்சு படுத்து பாருங்க. யார் யாரெல்லாம் யோசிக்கிறோம், யாரெல்லாம் நினைக்கிறோம், எங்கட நபியை பத்தி ஒரு நாள் நேசி யோசிச்சு படுக்கிறோம் இல்லையா? அழகு சந்திரனை விட அழகாமே. சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, எந்த அளவு அழகு என்று சொன்னா, சந்திரன் எப்படி பசுந்து சாந்தமாமான்னு சொல்லுவோம் அழகுக்கு, அதில் அழகே ஒரு வடிவம். அதை விட அழகு என்று சொன்னால் எவ்வாறு கற்பனை பண்ணி பாருங்க. சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருக்கித்தானே, அது வட்டமான முகம். சிலாக்கள் இருக்கும் நெடுங்கி ஒடுங்கி நீண்டதா, சிலாக்கள் சும்மா அகண்டதா இருக்கு, சிலாக்கள் உள்ளுக்கு சொக்கலா உள்ளு பப்பண்டி இருக்கு, சிலாக்கள் பீங்கி போயிருக்கும். ஆனா நபியுட முகம் வட்ட முகம் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப யோசித்து பாருங்க, வட்ட முகம் அண்ட எப்படி இருக்கு அழகு? ஒரு ரவுண்ட் முகமா இருந்தா அது எவ்வளவு பசுந்து. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கலரை பார்த்தேன். நான் சொன்ன அந்த சஹாபாக்கள் அறிவிக்கிற ரிவாயத்தில் மொத்தத்தை தான் சொல்லுகிறேன், சரியான விடயத்தில் வரக்கூடிய விடயத்தை மாத்திரம் தான் சொல்லுகிறேன். நான் அவருடைய கலர் கோதுமை மா வெண்மையாக இருக்கும், கருத்த கோதுமையும் அல்ல, கட்டின கோதுமை அல்ல, வலிசலமுடைய கலர் கோதுமை போன்ற ஒரு கலர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சஹாபி சொல்லுகிறார், சகோதரர்களே, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை விட அழகானவர்கள் சொல்வார்கள். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா ஒரு பைத்து படிக்கிறார்கள் சகோதரர்களே,
எவ்வாறென்றால் இரண்டு சந்திரன்களை வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். அவர்கள் படிக்கிறார்கள், இரண்டு சந்திரன்களை வாழ்க்கையில் பார்த்தேன். ஒரு சந்திரன் மறைகிறது, ஆனால் இந்த சந்திரன் மறையவில்லை. அந்த சந்திரன் என்ன சந்திரன்? சந்திரன் என்றா இதுதான் சந்திரன் என்று படிக்கிறார்கள். எப்படி அழகா இருக்கும்! சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, வெளியில கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, நம்முடைய நபியை பத்தி எவ்வளவு நேசிக்க வேண்டும் நாங்கள்! ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை பத்தி சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய முடியை இந்த காது சோன வரைக்கும் அப்படியே வளர்ந்திருக்கும். சுபஹானல்லாஹ். காது சோன வரைக்கும் பட்ட முகம், கொஞ்சம் ஆசையோட பார்த்து பாருங்க. நபியோட முடியில அந்த கடின தன்மை சுருண்டதாகவும் இல்லை, கடின சுருட்டு. சில ஆக்கள் முடியை பார்த்தீங்க, ஆப்பிரிக்கா நாட்டு ஆக்கள் ஜாதி கம்பு மாதிரி அடிச்சா அப்படியே காயம் பாற அளவுக்கு முடி, அப்படி சுருண்ட முடியும் அல்ல, அப்படி நீண்டதா உள்ள அந்த சொஃப்டான முடியும் அல்ல, நடுத்தரமான சுருளை மாட்டாது, சொஃப்டா இருக்காது, நடுத்தரமான முடி இந்த காது சோன வரைக்கும் கண்டேன் என்று சொல்கிறார். சகோதரர்களே, நான் நவீன முடியே மூத்தாகிற கடைசி டைமில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சொல்லுகிறார்கள், நான் கடைசி டைமில் நபியில எத்தனை வெண்மை முடி என்று பார்த்தேன். வெள்ளை முடி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியிலையும் தலையிலையும் 20 முடிகளை எண்ணிக்கொண்டேன். சுபஹானல்லாஹ். எத்தனை முடிமா? 20 முடிகள் மாத்திரம்தான் நபியுடைய வெண்மை முடியாக இருந்தது. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்படி நசிஞ்சு உலகத்தில் யாரையும் பேசி கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு ஜனாதிபதியையும் எந்த ஒரு தலைவரையும் யாருமே பேசியிருக்க முடியாது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த நபியை பார்க்குற பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. சகோதரர் ஆமி சொல்லுங்க. சகோதரர்களை, நபியுடைய இந்த ரெண்டு கண் புருவம் கடின அதிக மை ரோமம் உள்ளதாக இருந்தது. நபியுடைய இந்த ரெண்டு கண் இமைகளும் அதிக ரோமம் கொண்டதாக இருந்தது. இறுதியில நேராக வந்து இறுதியில வில்லை போன்று வளைந்திருந்தது. சுபஹானல்லாஹ். இதே போல வில்லை போன்று வளர்ந்திருந்தது. நபியுடைய இந்த நெற்றி அகன்றதாக இருந்தது. அதனாலதான் அதிகமாக சுஜூத் செய்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். நபி எந்த நேரம் சுஜூத் செய்வார்கள்? அதுக்கு அகன்ற நெற்றி நபிக்கு இருந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கண், அவர்களை கண்ணை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான நபியை தந்தான். அதான் அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிட்டானே, உமா அர்சல் நாக்க நபியே, உம்மை இந்த உலகத்துக்கு நான் அனுப்பினது ரஹ்மத்தன், ஒரு அருளாகத்தான், ஒரு பரக்கத்தாகத்தான், ஒரு சாந்தமாகத்தான் நான் உனக்கு இந்த உலகத்தில் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். ஆருக்கு? முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகம் செடி கொடி ஊர்வனங்கள் எல்லாத்துக்கும், ஆழம் அகிலத்துள்ள அனைத்துக்கும் ரஹ்மத்து. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கண்ணிலுக்குத்தானே சும்மா கண்ணு சொல்லுவாங்க. சில கண்களை பார்த்துப்பா அவன் கண்ணு இருக்க கண்ணு அப்படின்னு சொல்லுவோமே. நபிலாசன கண்ணு இந்த கருமை புள்ளி கட்டும் கருப்பாக இருக்கும். ஜாபிர் அலி அல்லாஹ் தஆலா, அலி அலி அல்லாஹ் தாங்க, அபூரேரா தாங்க, ஆயிஷா தாங்க,
கணசவலை எல்லாம் தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள் கட்டும் கருப்பாக இருக்கும். இந்த கண்ணுடைய வெண்பகுதியைத்தானே அது ரொம்ப வெண்மையாக இருக்கும். எந்த அளவு வெண்மை என்று சொன்னா எப்படி கசித்திருக்கிறார்கள் அந்த கண்ட வெண்மைக்குள்ளால் இரத்த நரம்பு சின்ன 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 தசை சின்ன நரம்புகள் இருக்குமே அது தெரியும் அளவுக்கு வெண்மையானது. அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நாளாவது இந்த புருவத்தை வெட்டி குறைக்க மாட்டார்கள். யார் இந்த புருவத்தை வெட்டி குறைச்சி அழகுபடுத்துகிறார்களோ அந்த பெண்களும் ஆண்களும் நாசமாக போட்டு முடிச்சுனார்கள். இது அல்லாஹ்வுடைய கிஃப்ட், பல நோய்களுக்கு மருந்து. ரப்பனா மா ஹலக்த ஹாதா, யா அல்லாஹ் நான் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் எதையும் வீணுக்கு படைக்கவில்லை, சும்மா ஜொலிக்கு படைக்கவில்லை என்று சொல்கிறான். தேவையில்லாம அப்படி ஒன்றையும் படைக்கல, எல்லாம் மனிதனுக்கு தேவையாகத்தான் படைத்திருக்கிறான். சகோதரர்களே, இப்ப கண் முடிந்து விட்டது, மூக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கு மிக நீண்டதாக இருக்கும். உதடு ஒரு ஜாபிரத்தை சொல்கிறார்கள், நபி ஒரு நாள் செவத்த ஒரு ஆடையோட கண்டேன், செவப்பான ஆடையோட போட்டிருப்பதை கண்டேன். அவர்கள் அன்று தெரிந்த அழகு சொல்கிறார்கள் சந்திரனை விட அழகு என்று சொல்கிறார்கள். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீசை 40 நாளைக்குள்ள குறைத்து விடுவார்கள், மீசையை சிரைக்க மாட்டார்கள். விக்கிரசர வலிக்கிறது அல்ல, மீசையை குறையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீசையை குறையுங்கள், மீசலாக்கள் மீசை வளர்ப்பார்கள் இப்படியே இருக்கும், அது யகூதிகளுடைய தன்மைகள் என்று சொல்லி காட்டினார்கள். சுபஹானல்லாஹ். தாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி நெஞ்சு வரைக்கும் படர்ந்திருப்பதை கண்டு நபியில உடம்புல சிலாக்களுக்கு சந்தில முடி அங்க முடி இஞ்ச முடி சிலாக்களை பார்த்தா ஒரு உரோமங்கள் கூடுதலாக இருக்கும். ஆனா நபியில உடம்பு நான் பார்த்தேன், சாயிப் அலிசிபின் அல்லாஹுத்தான சொல்கிறார்கள், நான் எங்க அம்மாவோட நான் ஒரு நாள் போனேன், அந்த நேரத்தில் நபி அவர்களை நான் கண்டேன், அவர்களுடைய நெஞ்சிலிருந்து இந்த தொப்புள் வரைக்கும் தான் முடியிருப்பதை ஒவ்வொரு கோடு கொடி மாதி படர்ந்திருப்பதை கண்டேன், வேற எந்த இடத்திலே முடியை நான் காணவில்லை என்று சொல்கிறார்கள். முதுகுல அங்க இங்கெல்லாம் அப்படி முடியல, நெஞ்சில மட்டும் கொடி போன்று முடிந்தது. தாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நாளாவது இந்த தாடியை குறைச்சதாகவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சொன்னார்கள் ஆஃபுல் லிஹ்யத்தே வஃஃபிரு லிஹ்யத்தே வஸ்யு லிஹ்யத்தே, நீங்கள் தாடியை வளருங்கள் விரிவாக்குங்கள், தாடியை குறைக்க வேண்டாம், மீசியை குறைத்து தாடியை வளருங்கள், மீசியை வளர்த்து தாடியை சிரைப்பவன் யகூதிகளுக்கு ஒப்பானவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நபீர நேசம் என்ன சகோதரர்களே, அந்த ஷம்சோன் அந்த பதினெண்டு படிக்கிறா முகத்துல தாடி இல்லை, அப்ப இது என்ன நேசம்? வெறுமனே வாய் அளவில் நேசம் இருக்கக்கூடாது, தியரி அண்ட் பிராக்டிக்கல் ரெண்டும் இருக்க வேண்டும். அதுதான் பாசம், அதுதான் நேசம். ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி கிட்ட வருவோம், நபியுடைய பற்கள் அடுக்கி வைக்கப்பட்டதை போன்று இருக்கும், அவர்களுடைய பல் ஒன்று நெட்ட ஒன்று கட்ட அப்படி இல்லை, நேராக அடுக்கி வைக்கப்பட்டதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம்
இரவையில் தனியை கேட்டு இந்த பயான கற்பனை கேட்டுங்க சகோதரர்களே. ஏன் வேண்டா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வுடைய நேசிப்பம் அல்லாஹ்வுடைய காதலன் ஆக மாற வேண்டும் என்றா, குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, இந்த நபியை பின்பற்ற வேண்டும். வெறுமன் அல்லாஹ் அல்லாஹ் என்று இருந்தா நேசம் கிடைக்காது. அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, நபியுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையாக மாற வேண்டும். நபியுடைய திருமணம் நம் திருமணமாக மாற வேண்டும். நபியுடைய வியாபாரம் நம் வியாபாரமாக மாற வேண்டும். நபியுடைய பண்பு நம்முடைய பண்பாக மாற வேண்டும். அதுதான் காதல், அதுதான் நேசம், அதுதான் முஹப்பத். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் அடுக்கி வைக்கப்பட்டது போன்று ஒரு சஹாபி சொல்ல மிக பெருமையானதாக இருக்கும். நபியுடைய பற்களில மஞ்சள் கரலை நான் கண்டதே கிடையாதுன்னு சொல்கிறார். சுபஹானல்லாஹ். மேலான அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுடைய ரெண்டு புஜங்களும் அகன்றதாக இருக்கும். நபியுடைய புஜங்கள் ரெண்டும் அகன்றதாக இருக்கும். அந்த ரெண்டு புஜத்துக்கு நடுவில் வலது பக்கத்தில் ஒரு முட்டர அமைப்புல நபீர முத்திரை இருந்தது. சுபஹானல்லாஹ். நுபுவத்துடைய அடையாள முத்திரை அந்த சீல் அது இருந்தது என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அது மிகவும் அழகானதாக இருக்கும், வெளிச்சமானதாக இருக்கும், அதை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். ஒரு சஹாபி சொல்றார்கள், நபியை பார்த்த உடனே ஜாதி பயமா இருக்கும், இவரோட எப்படி பேசுற, அடே இப்படியான மனுஷனோட பேசிடுமா, இந்த மாதிரி இருக்கும். பழக பழக இந்த மனுஷனையா நாம் எவ்வளவு நாள் இப்படி நினைச்சோம் என்று சொல்வார்கள். அட எப்ப பழக வேண்டிய ஆளப்பா இந்த மனுஷன், மனுஷன் பழம் நாம சொல்வோம். சிலாக்களோட நான் நினைச்சேன் ஜாதி கரல் முரடத்தான் இருந்தா, பழகி பார்த்த மனுஷன் என்றா வந்தா என்று செல்ற மாதிரி சஹாபாக்களுக்கு நடப்பாரு. எந்த அளவு பண்பண்டா சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையிலும் அதை பெற வேண்டும். சல்லல்லாஹு யாரும் பின்னுக்கு இருந்து ஏ முஹம்மத் என்று கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்க மாட்டார்கள். முழுசாக திரும்பி என்னை அழைத்தீர்களான்னு கேட்பார்கள். ஏன்டா இப்படி கேட்டா, ஆ சொல்லு, ஆ என்ன அறகுறையாக கேட்குற மாதிரி இருக்கும், அவனுடைய கதையை கணக்கெடுக்காத மாதிரி இருக்கும். முழுசாக திரும்பி சொல்லுங்களே என்று சொல்லுங்க, அவனுக்கு ஒரு சந்தோஷம் பெருமே. ஒரு பெரிய மனுஷன் இப்படி கூப்பிட்டு எங்களை திரும்பி சொல்லுங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டா. அப்ப யோசிச்சு ஜாபிர் அலிதா சொல்றாங்க, நபியில ஸ்பெஷல் தன்மை என்னண்டா, யாரை கண்டாலும் முந்துவாங்க சலாத்தில் அவங்க. நான் 13 வருஷம் நபீர சுகுபத்தில் இருந்தேன். யார் சொல்றாங்க, ஜாபிர் இப்னு சம்ரா சொல்ல 13 வருஷம் இருந்தேன், ஒரு நாளாவது நபிக்கு நாங்க சலாம் சொல்வோமே என்று முந்தி முந்தி பார்த்த 13 வருஷத்துல நபியா முந்துவாங்க. நாம அவன் பெரியால அவரு சொல்லட்டுமே சலாம் நம்மட இது அந்த வெளிச்சம் அவ்வளவுதான். நபி அப்படி இல்லை, ஒரு நாள் நான் டக்குனு திரும்பி முந்தி அஸ்ஸல் எங்க கூட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிடுவாங்க. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர்களே, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த மணிக்கட்டு இருக்குத்தானே, இந்த மணி மூட்டுக்கள் பெருத்ததாக இருக்கும், பெருத்ததாக இருக்கும், சிவப்பு கலந்த வெண்மையானவர்கள் ரெண்டு முறை வாய்ப்பு, சிவப்பு கலந்த வெள்ளை சும்மா சோம்பரி சில வெள்ளை இருக்கு, பூனை வெள்ளை அது டேஸ்ட் இல்லை. சில கழிப்ப வெள்ளை தான்
வச்சா பூனை வெள்ளை, அந்த வெள்ளை இல்லை. நபி பென்கிஷ்டமான வெள்ளை அது மாதிரியும் இல்லை. நபி சிவப்பு கலந்த பெண்மை உள்ளவர்கள், கட்டையும் இல்லை நெட்டையும் இல்லை. சொல்லுவாங்களே எப்படி அறிவிக்கிறார்கள், என்ன ரசம், லா கசீரவலா தவில. கட்டை சபையில் இருக்கக்குள்ள சாதாரணமாக அந்த சபைக்கு ஏற்ற மாதிரி இருப்பார்கள், நீண்டாக்களோடு இருக்கக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி இருப்பார்கள். நபி உடம்பு அல்ல அப்படித்தான் அமைச்சு வைத்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட்டு கையை அப்படி பிடித்தா அந்த கம்பீரம் முழங்கு. சிலாக்கில் கையின் நரம்பை பார்த்தா ஏற்கனவே செத்து போயிருக்கு, ஆ ஜாதியாக இருக்கும், அது சும்மா துடிச்சுக்கிடு ஏதோ தானாண்டு இருக்கு. நபியில கை கம்பீரமாக இருக்கும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடையை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்குற மாதிரி தான் நடப்பாங்க. குனிஞ்சு முன்னுக்கு சிலா கிடைக்காங்க, இப்படி இப்படி நடப்பாங்க. கொஞ்சம் காசு கிடைச்சி கொஞ்சம் நல்ல பூமி சாட்டம் கொஞ்சம் லண்டன் ரஷ்யா அந்த இந்த கோஷம் முடிச்சு போட்டு வந்த ஆக்களை பார்க்கவே இல்லை. ஆ மோசா கொஞ்சம் வாங்கல மிஷ்மா என்ற அவங்க பெரிய ஆக்கள். ஒரு சின்ன வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு நகையும் வாங்கினா நெஞ்ச நிமித்தி இப்படி எம்பாங்க இப்படி எம்பாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை சார்களே. அவர்கள் ஒரு முன்னுக்கு சாய்ந்த நிலைமையில நடப்பார்கள். நடக்கக்குள்ள அங்க பார்த்து இங்க பார்த்து புதுமை பார்த்து நடக்க மாட்டார்கள். நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ரசிக்கணும். எங்களை பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும். வாட்ஸ்அப் குரூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் கடந்து அவ்வளவும் இருக்கு, அதில் ஒன்றுமே இல்லை. அவன படமும் இவன படமும் அதுவும் இதுவும் எக்ஸிடென்ட்டும் மையத்து செய்தி தான் அனுப்புகிறோம். இதுகளையும் அனுப்பணும். இன்ஷால்லாஹ் பார்க்க முடிய தொடரும்.
ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, திறமறவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்க்குளமே சகோதரிகளே, ஹலத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டுக்கல் வைக்கும் போது கொஞ்சம் அகன்ற நீண்ட நீண்ட எட்டுக்கள் தான் வைத்து நடப்பார்கள். ஹலத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நிறைய சதை இருந்ததை கண்டேன். அந்த பள்ளம் நிறைய சதை இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கும் போது ஒரு நாளாவது கெக்கலம் கொட்டி சிரிக்க மாட்டார்கள், இவ்வாறு சிரிக்க மாட்டார்கள். புன்சிரிப்புத்தான் சிரிப்பார்கள், யாரை கண்டாலும் சிரிப்பு வரவேற்பார்கள். எப்போதுமே கவலையோட தான் இருப்பார்கள். தாயிமுல் ஃபிக்ர், ஏதோ ஒரு முகத்தில் ஒரு கவலை, அந்த கவலையோட தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். நபியுடைய வயிறும் நெஞ்சும் சமனாகவே இருக்கும் என்று அறிவிக்கிறார்கள். ஒரு குமர் பெண்ணை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குமர் பெண்ணை விட வெட்க முடியவராக இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், யாரையும் குத்தி பேச மாட்டார்கள், யாரையும் நையாண்டி பண்ணி பேச மாட்டார்கள், ஜோக்குக்கும் பொய் சொல்ல மாட்டார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நம்மளோட உம்மா அம்மா ஒரு சோறு கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்ல பொய்யிருக்க, ஒரு 100 150 பொய் சொன்னத்தான் ஒரு வாயுங்கான் அவன், அவனும் அதை கேட்டு பழகிறான். ஏ ஆந்தோண்டு வெறும் ஆக்காட்டி வரும், அப்படி வரும், இப்படி வரும், திங்காட்டி அந்த இது வந்து சும்மா போய் சொல்ல உண்மையை சொல்லி சோறு கொடுக்கிறார். நபி ஜோக்குக்கும் போய் சொல்ல மாட்டார்கள். ஹலத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 முறை தலப்பா கட்டினவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த முட்டுக்காலுக்கும் கரண்டிக்காலுக்கு மிடப்பட்ட ஜுப்பாவை கமிசை ஒரு ஆடையை போடுவார்கள். தொப்பி அணிந்தவராக இருப்பதை கண்டிருக்கிறேன். தொப்பி அணிந்தும் இருக்கிறார்கள், தொப்பி அணியாமலும் இருந்திருக்கிறார்கள். இப்படி அழகும் வர்ணனையும் சகோதரர்களை கொண்ட ஒரு மனிதர் தான் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபியுடைய தோற்றம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் 11 மனைவி எனக்கு, நான் 11 மனைவியோட பண்பாகவும் அழகாகவும் நடந்து கொள்வேன். குடும்ப வாழ்க்கையில நபி அடிக்க ஒத்துமை கிடையாது, அது தனி ஒரு தலையங்கத்தில். இப்போ குடும்ப வாழ்க்கை இந்த இடத்துல வச்சு பேச முடியும், எல்லாரும் கலிய முடிக்காதார் ஒரு எல்லாரும். இப்போ பாருங்கள், யாரையாவது ஒரு வேறு நிகழ்ச்சி வச்சா இந்த பள்ளிக்கு எப்படி ஜனம் பெறும்? சுபஹானம், நபியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி தோற்றத்தை பற்றி வந்திக்கிற எண்ணிக்கையை பாருங்களேன், எந்த அளவு நேசம். நம்மளாக்க ஃபோனிலேயே நபியை வந்து ஃபோனாலேயே சொர்க்கத்துக்கு போக பார்க்குறான். சகோதரர்களே, ஒன்லைன் சொர்க்கத்தை தான் தர்றாங்க. இப்போ அவியலுக்கு வந்து தொழுது வணங்கி சொர்க்கம் எல்லாம் இப்போ கொஞ்சம் டிசைன் மாறி ஒன்லைன் சொர்க்கம் இப்போ எல்லாம். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாங்கள் இந்த நபியை செலவாத்து சொல்ல வேண்டும், நபியுடைய பண்புகளை பற்றி வீட்டில் பேச வேண்டும், பிள்ளைகளுக்கு கதைக்க வேண்டும்,
நாம் வச்ச பிள்ளையாருக்கு சொல்ல வேண்டும், ஆ எங்களை பொம்பளை பிள்ளைகள் பிசு நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு நாம் இப்படி சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு தாய் தந்தனுடைய பொறுப்பு. வல்ல நாயன் அல்லாஹ் தாலா இந்த நபியை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம ஃஃபில் லனா துரூபனா வ கதாயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நபி பிறந்த மாதம், நபி இறந்த மாதம். சகோதரர் யா அல்லாஹ், உன்னிடமே கேட்கின்றோம், நபி பிறந்த இறந்த இந்த மாதத்திலே நபியுடைய ஷஃபாஅத்திலே எங்களுக்கு பங்கு தந்துடியா அல்லாஹ், நபியுடைய நேசத்தை தாயா அல்லாஹ், நபியின் வாழ்க்கையை தாயா அல்லாஹ், நபியின் வாழ்க்கையில டேஸ்ட் தாயா அல்லாஹ், இப்படி அழகான பண்பான பணிவான நபியுடைய ஷஃபாஅத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். அவ்வளோ கௌதல்ல நபியுடைய கையால தண்ணி குடிக்கிற பாக்கியத்தை தந்துடியா அல்லாஹ். யாழ ரஹ்மானே, இறக்கமுள்ள நாயனே, அந்த நபியில உண்மையான அன்பு தாயா அல்லாஹ், மறுமையில எங்களை நபி காணும் போது அழைத்து கிட்ட எடுக்கிற அளவுக்கு ஆக்கிடு ரஹ்மானே, எங்களை கண்டால் முகம் திருப்பிற அளவுக்கு ஆக்கிறாதே அல்லாஹ், நபீர செலவாத்து செல்லக்கூடிய நாவாக ஆக்கித்தாயா அல்லாஹ், நபீர பண்பை தாயா அல்லாஹ், நபீர பணிவை தாயா அல்லாஹ், நபீர பொறுமை தாயா அல்லாஹ், நபீர சகிப்புத்தன்மை தாயா அல்லாஹ், நிம்மதியை தாயா அல்லாஹ், முகத்தில வெளிச்சத்தை தாயா அல்லாஹ், மனசில் ஆறுதலை தாயா அல்லாஹ், வாழ்க்கையில செழிப்பை தாயா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யாழ இந்த நிகழ்ச்சியை செய்த இந்த பள்ளி நிர்வாகிகள் அசத்மார் மத்தின் அனைவருக்கும் பாவங்களை மன்னியா அல்லாஹ். யாழ இந்த பள்ளி நிர்வாகத்தை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த ஏரியா மக்களை கபூல் செய்யா அல்லாஹ். நபி நேசர்களை உருவாக்கிறியா அல்லாஹ். வஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் அரபு நாட்டு பொருள்கள் சிட்டி புது சுவை குன்றா பேரீச்சம் பழம் திராட்சை பிஸ்கட் சாக்லேட் திரவியங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் செரமிக்ஸ் மற்றும் சமையல் அறை சாதனங்கள் மற்றும் பரிமாறிக்கொள்ளும் அன்பளிப்பு பொதிகள் அனைத்தையும் எவருக்கு பிற நாடுங்கள் அல் கமரூன் பாடசாலை அருகில் பிரதான வீதி சாய்ந்தமர் 07774680